Welcome to our channel. Like types of singularities la kadaisiya non isolated singularity na enna appdi paakaporum. Non isolated singularity romba tough ah theriyum definition la poi fit panni paathrom kashtam. Ipa vandu trick enna solrona the limit points of poles. Idha nammalku non isolated singularities. Limit points of poles idha. Ipo appo f of z equal to 1 by sin pi by z kuduthirukku. அப்போ இதனுடைய போல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ போல்ஸ் என்ன அப்படின்னா சைன் பை பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பை பை இசட் ஈக்குவல் டு என் பை. எப்போ ஜீரோ ஆகும்? என் பையில் ஜீரோ ஆகும். அப்போ இசட் ஈக்குவல் டு ஒன் பை என். இசட் ஈக்குவல் டு என்னது? ஒன் பை என் டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ இதனுடைய லிமிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜீரோ. போலுடைய லிமிட்டு லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல். அப்போ போலுடைய லிமிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஜீரோ. அப்போது இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது என்னவாக இருக்கும்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். போல் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. பை பை இசட் ஈக்குவல் டு என் பை. இப்போ இசட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடுது? ஒன் பை என். இப்போ என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டோன்னா ஜீரோ. லிமிட் பாயிண்ட் என்ன வருது? ஜீரோ. அந்த லிமிட் பாயிண்ட் என்னவோ அதுதான் என்னது? நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் சிங்குலாரிட்டி ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் பை இ ரைஸ் டு ஒன் பை இசட் மைனஸ் ஒன் அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதனுடைய போல்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய லிமிட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய போல்ஸை கண்டுபிடிக்கலாம். இ பவர் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இ பவர் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன். ஒன்ங்கிறது என்னது? இ பவர் டூ என் பை ஐ. அப்போது ஒன் பை இசட் ஈக்குவல் டு டூ என் பை ஐ. அப்போ இசட் ஈக்குவல் டு ஒன் பை டூ என் பை ஐ. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ லிமிட் அப்ளை பண்ணனா டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த ஜீரோங்கிற பாயிண்ட் தான் என்னவாக இருக்கும்? நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். இதாக இருக்குது நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. சரிதானா? இப்போது இன்னொரு இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப இது கரெக்டாக புரியும். அடுத்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டேன் இசட். இதில் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு அதில் என்ன பாயிண்ட் கேட்டிருக்குன்னு பாருங்கள். இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேட்டிருக்கு. இதில் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி எந்த பாயிண்டில் இருக்கும்னு கேட்டிருக்கு. சீக்கண்ட் ஒன் பை இசட். ப்ராப்ளத்தை பார்த்தாலே ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. அதனால் இதை முதல்ல செய்வோம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் பை காஸ் ஒன் பை இசட். அப்போ இதனுடைய போல்ஸ் என்னன்னு பார்ப்போம். காஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒன் பை இசட் ஈக்குவல் டு 2n plus 1 into pi by 2. அப்போ இசட் ஈக்குவல் டு 2 பை பை இன்ட்டு 2n plus 1. இப்போ பார்த்தோன்னே லிமிட் டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? அப்போ லிமிட் டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் n டென்ஸ் டு. அப்போ இசட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கும். எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டிங்கிறத செக் பண்ண முடியும். இப்போ இசடிக்கோ நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கேன். லிமிட் பாயிண்ட் என்னது? இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டேன் இசட் அட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேட்டிருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டேன் இசட். ஸோ ஈக்குவல் டு காஸ் சைன் இசட் பை காஸ் இசட். இப்போ போல்ஸ் காஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா காஸ் இசட் போல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இசட் ஈக்குவல் டு 2n plus 1 into pi by 2. Z equal to 2n plus 1 into pi by 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா
tends to infinity as n tends to infinity. அப்போ z equal to infinity is a non-isolated essential singularity. ஆனால் சிலர் இது லிமிட் போடும்போது திஸ் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலர் என்ன சில புக்கில் என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் பை இசட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. எஃப் ஆஃப் ஒன் பை இசட் வந்து சைன் ஒன் பை இசட் பை காஸ் ஒன் பை இசட். அப்போ காஸ் ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒன் பை இசட் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை டூ. அப்போ இசட் ஈக்குவல் டு டூ பை பை இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் வரும். இப்போ டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போது இதில் இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் எ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, சாரி இஸ் எ நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் எஃப் ஆஃப் ஒன் பை இசட். இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் எ நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் என்னது எஃப் ஆஃப் ஒன் பை இசட். அப்போது இசட் ஈக்குவல் டு ஜீரோ வந்து எஃப் ஆஃப் ஒன் பை இசட்டுக்கு நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் இசட்டுக்கு நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி என்னவாக இருக்கும், இது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், அதே ரெசிப்ரோக்கல் இங்கேயும் எடுக்கிறோம். இதுனா அப்போ இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இது நேரடியாக நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை டூ. அப்போ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ இம்மிடியட்டாக நம்மளால் என்ன சொல்ல முடியும், நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல்ஸ், டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபர்ஸே போதும். ஆல்ஃபர்ஸ் வந்து மோர் தென் எனஃப். ஆனால் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ஹைச்எஸ் கசானான்னு ஒரு புக்கும் பொன்னு சுவாமின்னு இன்னொரு புக்கு, ரெண்டு புக்கில் இருந்தும் தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சிஎஸ்ஏஆர் நெட்டுக்கு வரும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டிஆர்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபர்ஸ் போதும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்மோசார் யூஜி லெவலில் உள்ள ஆர்மோசார் புக்கே மோர் தென் எனஃப். இப்போ சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு நம்மளுக்கு வந்து கசானாவும் பொண்ணு சுவாமியும் ரொம்ப ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸாக எடுத்துக்கலாம். அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். இல்லை நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டு கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக ஃபாலோ பண்ணி சின்சியராக நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நெட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இருக்குது. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கம்பைன்டு ஸ்டடி பண்ணுங்கள். அது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.